அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க பெண்களுக்கான வீடியோ. மாதவிடா சுழற்சி முழுவதுமாக நின்ற பிறகு, அதாவது மெனோபாஸ் ஆன பிறகு பெண்களுக்கு என்னென்ன தொந்தரவுகள்லாம் வரும், அதனால ஏற்படும் விளைவுகள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். மெனோபாஸ் எப்போ ஆகும்னு பாத்தீங்கன்னா 40-50 வயதுல ஆகும். பொதுவா 50 வயசுல நடைபெறும். பெண்களுக்கு ஏற்படுற ஹார்மோன் சேஞ்சஸ்னால மாதவிடாய் சுழற்சி முழுவதுமாக நிற்பது தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சினைப்பைய ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீக்கப்பட்டிருந்தா மெனோபாஸ் அப்போதே ஏற்படும். மெனோபாஸ் என்பது மாதவிடா சுழற்சியின் இறுதி கட்டம் என்றாலும் கருப்பையின் செயல்பாடுகள் நிற்பதனால உடல்ல மற்ற பாகங்களிலும் பல மாற்றங்கள்லாம் ஏற்படுது. ஊட்டச்சத்து குறைந்த உணவு சாப்பிடுவதாலும் பெண்களுக்கு பாலின உணர்வை தூண்டும் ஹார்மோன்கள் குறைந்து போவதனாலும் சீக்கிரத்துல மெனோபாஸ் ஏற்படும். இந்த மெனோபாஸ் பொதுவாக நிகழ்ந்தாலும் இது எப்படி ஏற்படுகிறது என்பது இன்னும் புதிராகவே இருக்கிறது. மெனோபாஸ் ஆன பிறகு உடல்ல சார்ந்த ஆரோக்கியம் நபருக்கு நபர் மாறுபடும். மெனோபாஸ் நேரத்துல பெண்களுக்கான முக்கிய வில்லனே உயர் ரத்த அழுத்தம்தான். இந்த மகளிருக்கு மற்ற அனைத்தும் சாதாரணமாக இருக்கலாம், ஆனா ரத்த அழுத்தம் மட்டும் அதிகமாக இருக்கும். இதற்கு காரணம் பெண்கள் அந்த காலகட்டத்துல மெனோபாஸ் ஆகிற ஏஜ்ல பெண்கள் என்னென்ன சந்திப்பாங்கன்னா, சொந்த வீடு என்ற கனவு, குழந்தைகளுக்கு உயர்கல்வி, மகள் திருமணம் போன்ற செலவுகளை சந்திக்கணும், வேலையில இருப்பவங்க பணி ஓய்வுக்கு பின் அவர்களின் நிலைமையை திட்டமிட வேண்டியிருக்கும், சமூகத்துல அடுத்தடுத்த நிலையை எட்டணுங்கிற விருப்பங்கள்லாம் தனது பங்குக்கு பதட்டத்தையும் கவலையையும் சேர்த்திடும். அடுத்த வில்லன் பாத்தீங்கன்னா வலி நிவாரண மாத்திரைகள். பொதுவா பெண்களுக்கு மெனோபாஸ் ஆன பிறகு உடல் எடை கூடுகிறது. உடலில் உள்ள கால்சியம் சத்தின் அளவு குறைய ஆரம்பிக்கிறது. உடல் எடை அதிகமாகும் போது பெண்களுக்கு மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி போன்ற ஏதாவது ஒரு வலிகள் வந்துட்டே இருக்கும். அதற்கு அவர்கள் வலி நிவாரண மாத்திரைகள் எடுக்கும் போது மன அழுத்தம் இன்னும் மோசமாகி உயர் ரத்த அழுத்தத்தை கூட்டி விடுகின்றது. மேலும் மெனோபாஸ் ஆகும் போது கருப்பையின் நோய் எதிர்ப்பு திறன் குறைந்து வெஜனல் ட்ரைனஸ், இச்சிங், அதாவது அரிப்பு போன்றவை ஏற்படும். அடுத்த அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ். மெனோபாஸ் ஆகும்போது பெண்களுக்கு ஏற்படும் மன அழுத்தம், இரவில் அதிக வியர்வை தோன்றும், இரவில் அடிக்கடி சிறுநீர் கழுத்தல் போன்ற காரணங்களால் தூக்கமின்மை ஏற்படும். சிலர் தூங்க வேண்டும் என்று நினைத்தாலும் தூக்கம் வராமல் சிரமப்படுவார்கள். இதனால் அவர்களுக்கு காலை நேரங்கள்ல மலர்ச்சியுடன் இருக்க முடியாது, தோர்வும் படபடப்பும் இருக்கும். குழந்தைகளோடும் கணவரிடமும் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம தலைவலி, உடல் வலி, நெஞ்சு வலி, மூச்சு விடுறதுல சிரமம், மலச்சிக்கல், வாயு தள்ளை, பசியின்மை, நெருங்கிய நண்பர்களையும் உறவினர்களையும் கூட வெறுத்தல் போன்ற குறிகுணங்கள் எல்லாம் உண்டாக வாய்ப்பு இருக்கு. இந்த சமயத்துல பெண்களின் உணர்ச்சிகள்ல பெரிய அளவில் மாற்றம் தோன்றும். தெளிவாக சொல்ல தெரியாத உடல் உபாதைகள் தோன்றும். அதற்கு காரணம் அவர்களின் மன அழுத்தம் உடல் ரீதியாக ஏற்படுத்தும் பிரதிபலிப்பு தான். மெனோபாஸ் காலகட்டத்துல பெண்கள் தன்னை அமைதியாக வைத்துக் கொள்ள மிகவும் சிரமப்படுகிறார்கள். இந்த சமயத்துல ஒரு பெண்ணுக்கு எல்லாவித பயங்களும் ஏற்படுகிறது. எனவே மெனோபாஸ் காலகட்டத்துல பெண்களுக்கு பாதுகாப்பும் வாழ்க்கை துணையின் அன்பும் குடும்பத்தின் அரவணைப்பும் தேவைப்படுகிறது. இவர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தம் மற்றும் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மருத்துவர்களால் முறையாக புரிந்து கொண்டு தீர்வு காண முடியும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை